கார்த்திகை மாதம் ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி அன்று மகாவிஷ்ணு துளசியை திருமணம் செய்து கொண்டார் அந்த நாளை பிருந்தாவன துளசி அல்லது துளசி கல்யாணம் என கொண்டாடுவார்கள் கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்தன்று தாய் அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன அன்று துளசி தாய்க்கு பூஜை செய்வது மிகுந்த பலனை தரும் துளசி பூஜை செய்ய வாரத்தில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசியும் ஏற்ற நாட்களாகும் அலங்கார பிரியரான திருமாலுக்கு உகந்தது துளசி திருமாலின் திருமார்பில் மாலையாக மகிழ்வோடு காட்சி தருபவள் துளசி துளசி என்ற சொல்லுக்கு தன் நிகரற்ற என்ற பொருளாகும் துளசி செடியின் நுனியில் பிரம்மாவும் அடியில் சிவனும் மத்தியில் திருமாலும் வாசம் செய்கின்றனர் இவர்கள் தவிர சூரிய தேவர்கள் கங்கை உள்ளிட்ட புனித நதிகளும் துளசி செடியில் வசிப்பதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன தினசரி பக்தியுடன் துளசி பூஜை செய்து வழிபடுபவர்கள் வீட்டில் செல்வம் கொழிக்கும் துர்மரணங்கள் ஏற்படாது இப்பிரவில் அனைத்து நலன்களும் கிடைக்கப்பெற்று முக்தி பெறுவார்கள் துளசி தீர்த்தத்தால் எனக்கு அபிஷேகம் செய்தால் பல ஆயிரம் அமிர்த குடங்களால் அபிஷேகம் செய்த ஆனந்தமடைவேன் என்று மகாவிஷ்ணுவே கூறியுள்ளார் துளசி இரை பட்ட தண்ணீர் கங்கை நீருக்கு சமமானதாக கருதப்படுகிறது துளசி பூஜை செய்வதால் எட்டு வகை செல்வங்களும் கெட்டும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடும் துளசி திருமாலுக்கும் திருமகளுக்கும் மிகவும் பிடித்தமானது துளசி இருக்கும் இடத்தில் மகாவிஷ்ணு நிறைந்திருப்பார் என்பது ஐதீகம்